அனைவருக்கும் வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஐசியில் வந்து ஒரு அருமையான ஒரு சேமிப்பு திட்டம் ஒன்று இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, எல்ஐசியில் வந்து 4000 ரூபாய் நீங்கள் வந்து முதலில் ஒரு அருமையான ஒரு திட்டம் இருக்குது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸு, எல்ஐசி, எஸ்பிஐலாம் நிறைய சேமிப்பு திட்டங்கள்லாம் இருக்குது. இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதில் போய் நீங்கள் ஒன்றா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சேமிப்பு திட்டங்களை பற்றியுமே தெரிஞ்சுக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே சேமிக்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும். மறக்காமல் எல்லாருமே சேமித்து வைங்க, அப்போ தான் எதிர்காலத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எல்ஐசியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சேமித்து வைக்கிறாங்க. அதாவது எல்ஐசியும் ஒரு நல்லா சேமிக்கிறதுக்கான ஒரு நல்ல இடமா இருக்குது. அதாவது எல்ஐசியில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சேமிக்கிறாங்க. இந்த பாலிசியின் மூலம் பார்த்திங்கன்னா மக்கள் அனைவருமே ஏதோ ஒரு வகையில் வந்து பயன்பெற்று வருகின்றனர். அதனால் நாமளுமே முடிஞ்ச வரைக்கும் சேமிக்கலாம். இந்த பாலிசின்னு கிடையாது, நிறைய சேமிப்பு இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சேமிப்பை வந்து தொடங்கலாம். ஏன்னா சேமிப்புன்றது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆகையால் பார்த்திங்கன்னா எல்ஐசியில் வந்து மாதம் பார்த்திங்கன்னா 4000 ரூபாய் செலுத்தக்கூடிய ஒரு அருமையான பாலிசி, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது பாலிசியினுடைய பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா எல்ஐசி எஸ்ஐஐபி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு, அதனுடைய ஃபுல் வேறு தான் பார்க்க போகிறோம். அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இந்த பாலிசியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வயது தகுதி பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிறந்த 90 நாட்கள் முதல் அதிகபட்ச வயதாக 65 வயசு வரைக்குமே நீங்கள் இந்த பாலிசியில் வந்து சேர முடியும். மேலும் இந்த பாலிசி முதிர்வு அடையும் போது குறைந்த வயது பார்த்திங்கன்னா 18 அல்லது அதிகபட்ச வயது 85 இருக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒன்று. அதாவது பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்த 90 நாட்கள் இருந்து எலிஜிபிலிட்டி இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க வந்து இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சேமிப்பை வந்து தொடங்கிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா முதலீடு தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தகைய பாலிசியில் உங்களுக்கு விருப்பப்பட்ட தொகையினை பாலிசி தொகையாக தேர்வு செய்து கொள்ள வேண்டும். ஆகையால் இந்த பாலிசியில் சேரும்போது உங்களுக்கான பாலிசி தொகையினை நிர்ணயித்து கொள்ள வேண்டும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசியில் உங்களுக்கான பிரீமியம் தொகையினை நீங்கள் வந்து 4 முறையில் வந்து செலுத்தலாம். இந்த 4 வகை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 விதமாக இருக்குது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் கட்டிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 மாதத்துக்கு 1 முறை கட்டிக்கலாம், அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு 1 முறை கட்டிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கு 1 முறை கட்டிக்கலாம். நீங்கள் எதில் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதன் மூலமாக நீங்கள் கட்டிக்கலாம். பட் அதை தேர்ந்தெடுக்கிறது மூலமாக பார்த்திங்கன்னா உங்களுடைய பாலிசியினுடைய பிரீமியம் தொகை வந்து டிஃப்ரென்ஸ் வரும். முதிர்வு காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்ஐசியினுடைய அறிமுகம் செய்துள்ள இந்த பாலிசிக்கான முதிர்வு காலம் பார்த்திங்கன்னா 5 வருடம் ஆகும். 4 வகையாக கட்டக்கூடிய இந்த பாலிசியில் பார்த்தீங்கன்னா எல்ஐசியில் இந்த திட்டத்தில் வந்து நீங்கள் 40000 ரூபாய்க்கான பாலிசி தொகையினை இப்போ தேர்வு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 4 முறையில் தொகையினை வந்து செலுத்தணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாதந்தோறும் கட்டுறீங்க அப்படின்னா 4000 ரூபாய் மாதம் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அதே வந்து 3 மாதத்துக்கு 1 முறை கட்டுறீங்க அப்படின்னா 12000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். 6 மாதத்துக்கு 1 முறை கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் 22000 கட்டணும். அதே வந்து நீங்கள் 1 வருஷத்துக்கு 1 முறை தான் கட்டுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 40000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் எதில் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய பாலிசியினுடைய தொகை வந்து வேரியன்ஸ் வரும். மாதம் மாதம் முடிஞ்சாலும் நீங்கள் மாதம் மாதம் கட்டிக்கலாம், இல்லை 3 மாதத்துக்கு 1 டைம் கட்டுறதா இருந்தாலுமே 3 மாதத்துக்கு 1 டைம் கட்டிக்கலாம் நீங்கள். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்ஐசியில் போய் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் விவரத்தை உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.